பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் புதிதாக பெட்ரோல் டீசல் கார் வாங்க போகிறீர்களா கொஞ்சம் பொறுங்கள் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் தான் அந்த காரின் மதிப்பு இது பொய் அல்ல வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் கேஸ் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருளுக்கு மூலப்பொருளான கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் சரிந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு ஆண்டில் கனடாவில் கச்சா எண்ணெய் பேரல் நாற்பத்தி நான்கு டாலரில் இருந்து பதினான்கு டாலராகவும் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் பேரல் எழுபத்தி ஏழு டாலரில் இருந்து ஐம்பத்தி ஒரு டாலராகவும் குறைந்து கொண்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் உலக பொருளாதார சரிவு என்று ஊடகங்கள் எழுதுகிறது ஆனால் உண்மையான காரணம் அது மட்டுமல்ல இதற்கு காரணம் உலகை புரட்டி போட போகும் ஒரு கண்டுபிடிப்பாகும் அது என்னவென்றால் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் சிறிய பென் டார்ச் பேட்டரி தான் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட இந்த பேட்டரிக்கு லித்தியம் அயன் பேட்டரி என்று பெயர் இதில் நாம் இதுவரை அடைத்ததைப் போல பல மடங்கு மின்சக்தியை அடைக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அரை மணி நேரத்தில் உபயோகித்த சக்தியை ரீசார்ஜ் செய்ய முடியும் இந்த பேட்டரியின் ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து வருடங்கள் உலகம் முழுவதும் இந்த பேட்டரியை உபயோகித்து கார்களையும் ஸ்கூட்டர்களையும் லாரிகளையும் இயக்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்காவில் இல்லான் மஸ்க் என்கிற ஒரு மேதை டெஸ்லா என்கிற கார் கம்பெனியை ஆரம்பித்து உலக தரம் வாய்ந்த எலக்ட்ரிக் கார்களை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் டெஸ்லா மாடல் த்ரீ டெஸ்லா எஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த கார்கள் ஒரே நேர சார்ஜில் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் செல்கிறது இதன் வேகம் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் விலை அமெரிக்காவில் டீசல் கார் விலையை விட குறைவு அதாவது முப்பத்தி ஐந்தாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் தோராயமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே இந்த கார் வந்த ஒரே வருடத்தில் இரண்டு லட்சம் விற்று தீர்ந்து விட்டது இதனால் காத்திருப்போர் பட்டியல் மூன்று லட்சத்தை தாண்டிவிட்டது இந்த கார்களை வீட்டிலேயே சார்ஜ் செய்து கொள்ளலாம் பெட்ரோல் போட வேண்டாம் இருபத்தி ஐந்து வருடங்கள் பேட்டரி மாற்ற வேண்டாம் இந்த வருடத்தில் இதுவரை உலகம் முழுவதும் இருபது லட்சம் கார்கள் விற்பனையாகியுள்ளது அடுத்த ஆண்டு ஐம்பது லட்சம் எலக்ட்ரிக் கார்களும் அதற்கு அடுத்த ஆண்டு ஒரு கோடி கார்களும் விற்பனையாகும் என்று நிபுணர்கள் எண்ணுகிறார்கள் மக்கள் இனிமேல் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை வாங்க மாட்டார்கள் அதுதான் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை சரிவிற்கு முக்கிய காரணம் இன்னும் பத்து வருடத்திற்குள் கேஸ் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களில் இயங்கும் வாகனங்கள் விலை மதிப்பற்று கூவி கூவி விற்கும் நிலைக்கு தள்ளப்படும் கடைசியாக ஒரு தகவல் பெட்ரோல் என்ஜினில் மொத்த மூவிங் பாகங்கள் இரண்டாயிரம் ஆனால் எலக்ட்ரிக் காரில் பதினெட்டு பாகங்கள் மட்டுமே இருப்பதால் எளிதில் பழுதடையாது அப்படி பழுதடைந்தாலும் நாமே சரி செய்து கொள்ளலாம் பராமரிப்பு செலவும் பெருமளவு குறைவு நம் ஊருக்கு எலக்ட்ரிக் கார்களும் ஸ்கூட்டர் பைக்குகளும் வருகிற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதில் விற்பனைக்கு வருகிறது எனவே வாகனம் வாங்குவதாக இருந்தால் முடிந்தவரை எலக்ட்ரிக் கார் மற்றும் எலக்ட்ரிக் பைக்கு திட்டமிடுங்கள் நன்றி